ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னடா இது புதுசாக என்னமோ வச்சுருக்கானே பேக்கேஜ் மாதிரி இருக்கா, சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணுறானா அப்படின்லாம் இதை நினச்சிட வேணாம். ஒரு பேக்கரி போனேன் பெட்டூரில், எப்படியும் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம், ஸோ வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கரி போனேன். அங்கே வந்து இந்த கிஃப்ட் பேக் வச்சு 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதும் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினச்சது, பிடிக்காதோன்னு எல்லாமே கலந்து இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தப்ப எனக்கு இது ஒர்த்தாக தெரிஞ்சது. மொத்தம் வந்து 18 snacks இருக்குது இதில், மொத்தமாக சேர்த்தி எனக்கு ஒர்த்தாக தெரிஞ்சேன்னு சரி வாங்கினேன். இப்போ நான் அன்ராப் பண்ணி உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் முன்னே வந்து எல்லாத்தையும் ஒரு ரோ போய் சாப்பிட்டேன், ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, நடுவில் வந்து நிறைய டூர் போக வேண்டியதுனால ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து போய் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா மோகு மோகுன்னு ஒரு ஜூஸு, இது ஜூஸ் ப்ளஸ் அந்த ஃப்ரூட்ஸ் ஜெல்லி மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லீ கிரன்ச்சி, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஐஸ்கிரீமில் கடைசியாக ஒரு பாட் இருக்கும், அந்த பாட்டை மட்டும் சேர்த்தி ஒரு பேக்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸில் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் மிக்சர்ஸ்லாம் நான் கூட ஜெல்லின்னு நினச்சேன், பட் எல்லாமே உங்களுக்கு சாக்லேட்ஸாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸும் முடிஞ்சால் திருப்பி காட்டுறேன், ஏன்னா நான் மொத்தமாக ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கல, அதனால் ஒரு 1300 சம்திங் பே பண்ணேன், பட் கம்மியாக இருந்தால் நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஐட்டம், இது வந்து பேர் வந்து மம் இதுக்கு, பட் இது என்னென்னா இந்த சன்ஃப்ளவர் சீட் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா மசாலாலாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச லாட்டோ சாக்கோ பை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஊர்லேயே கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பாக்ஸ், இதில் ஒரு 5 or 6 பீசஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல, நான் பாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் எடுக்க போகிறோம்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான்னு நினைக்கிறேன், ஆமாம், இது வந்து ஜூஸ் பாக்கெட்டு, ஃப்ரூட் மிக்ஸ், ரியல் அவங்களோட ஃப்ரூட் மிக்ஸ், பைனாப்பிள், ஆமாம் பைனாப்பிள் ஃப்ளேவர், ஃப்ரூட் மிக்ஸ் இல்லை சாரி, பைனாப்பிள் ஃப்ளேவர். இது நான் ஒரே ஒரு கிளாஸ் தான் குடித்தேன், எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காதனால அப்படியே அப்புறம் டிரைவர் வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஷ்யூ நட், அந்த சால்டட் கேஷ்யூ நட் இருக்கும்ல, அது இது நல்லா இருந்துச்சு, ஒரு 4-5 பீஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஸோ 100 gram, 100 gramோட கம்மி தான். நெக்ஸ்ட்டு வந்து ட்விஸ்டர், வேஃபல் ஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மில்க் ஷேக்லாம் கொடுத்தாங்கன்னா மேலே ஒன்று வச்சு கொடுப்பாங்களா, அது மட்டும் தனியாக, ஸ்டிக்ஸு ஒரு ஃபுல் பேக்கெட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வச்சுருக்கேன், சாப்பிட்ல, அது இன்னும் இருக்குது, இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்புறம் ப்ரிங்கிள்ஸ், இதை நான் சொல்ல தேவையில்லை, இது எல்லாருக்கும் தெரியும், டேஸ்ட்டும் எப்போ இருக்கும் தெரியும், பட் இந்த ஃப்ளேவர் எப்போ இருக்குன்னு தெரியல, இன்னும் அதை அப்படியே வச்சுருக்கேன், இதையும் நான் சாப்பிட்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, இது வந்து ஒரு ப்ரோட்டீன் பில்லட்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு, இது என்ன இன்னும் சாப்பிட்ல, கிட்டத்தட்ட பார்த்தா அந்த பெடிகிரி மாதிரி இருந்துச்சு, ஸோ இதை என்னடா எப்படா சாப்பிட்றது அப்படின்னு நான் அப்படியே வச்சுட்டேன், அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி கிடைச்சதுனால அப்படியே வச்சுட்டேன், சாப்பிட்லாமோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஜ்ஜு கிராக்கர்ஸ், கிட்டத்தட்ட இது வந்து நம்ம அந்த 50-50 கிராக்கர் மாதிரி தாங்க, பெருசாக ஒன்றும் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரில, பட் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு, டீயில் தொட்டு சாப்பிட அப்படியே எங்கெல்லாம் வந்து வண்டி நிற்குமோ டீ கிடையாங்கமோ அங்கே இருந்து சாப்பிட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கிரன்ச்சி ஹசல் நட்ஸ், இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மேலே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த நட்ஸ் வச்சுருப்பாங்க, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக சப்பி சப்பி சாப்பிட்டு கடைசியாக சாப்பிட்ணும்னு அப்படியே சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹெர்ஷி, அந்த ப்ளூபெரி இருக்குல்ல, ப்ளூபெரி சாக்லேட்ஸ் இருக்கும், இது ரொம்ப வந்து ஆக்சுவலாக காஸ்ட்லி, பட் இதில் எப்படி வந்துச்சு எனக்கும் தெரில. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது டைகர் பிஸ்கட் மாதிரியே இருந்துச்சுங்க, டியர் டெட்டி, ஆமாம் இதோட கம்பெனி புதுசாக இருந்துச்சு, பட் இது டைகர் பிஸ்கட் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு 2-3 தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லன்னு அப்படியே வச்சுருக்கிறேன். நிறையா பொருள் அப்படியே போகப்போ ட்ரெயினில் போகப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள் அப்படியே சாப்பிடாமே வச்சுட்டு வச்சுட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் ப்ரோட்டீன் சிப்ஸ், இது வந்து சிப்ஸ் மாதிரி இருந்துச்சு, நான் கூட குர்குரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், இது ரோ சம்திங், இந்த என்ன சொல்றது, ரொம்ப வீட்டில் நிறைய வீட்டில் வந்துட்டு பிஸ்கட் செஞ்சால் இருக்கும், ஒரு சிப்ஸ் செஞ்சால் இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மின்ட்டு மயோ, இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு காலி பண்ணது, ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு, நான் எங்கெல்லாம் போயிட்டு சில்லி சிக்கனோ இதெல்லாம் சொல்கிறனோ இதை வந்து பாக்கெட்லாம் எடுத்து ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்றேன், அவன் சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபெர்ரோ ரோச்சர், ஆக்சுவலாக மேலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியவே இல்லை இது சாக்லேட் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியவே இல்லை, அவங்க போட்ட பொருளும் வந்துட்டு 18 snacks அப்படி தான் போடுவாங்களே, என்னென்ன பொருள்னு போடல, பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மெக்சிகன் டாக்கோ, இது வந்து இந்த அந்த க்ரீன் பீ சொல்லுவாங்களா, அந்த க்ரீன் பீ அந்த மசாலா தூக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் பீனட்ஸ், அவ்வளோதாங்க, இதுதான் வந்து அவங்க கொடுத்தது, இதெல்லாம் ஒர்த்தா என்னன்னு தெரில, ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் ரேட் என்ன போடல, மொத்தமாக 1300 சம்திங் கொடுத்தேன், இதுக்கு மட்டும் 1300 இல்லை, இன்னும் நிறையா இருந்துச்சு, அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இது கூட சேர்ந்து வரும்போது 1300 சம்திங் போட்டாங்க, அதுலேயும் இதே ஆல்ரெடி 50% ஆஃபரு, அது இல்லாமல் ஒரு ஆஃபர் போட்டு அதில் வேறு கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து இங்கே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் வந்துட்டு ரேட்டு போட்டிருந்தேன், ரேட்டு காமிச்சிருந்தேன், அந்த ரேட்லாம் ஆட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு. அப்புறம் காய்ஸ், நான் வந்து வாட்சிங் வாசி ஏற்றி ஆகணும், அப்படி இந்த இயர் கூட நான் ஏற்ற முடியலனா மறுபடியும் நான் ஜீரோடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும், ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ், ஓகே பை.